ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் வாக்குச்சாவடி கமிட்டிகளுடைய பாசறையை நாங்கள் அமைத்து வருகிறோம். நேற்று கூட தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் பாசறை கமிட்டி கூட்டத்தை முடித்து கொண்டு தான் இன்று கும்பகோணம் வந்திருக்கிறேன். சென்னையை பொறுத்தவரை மழை வெள்ள பாதிப்புகளை அரசாங்கம் திறமையாகவே கையாண்டிருக்கிறது. அதில் குறைபாடு இருப்பதாக சொல்ல முடியாது. இந்திய வானிலை மையத்தினுடைய அறிக்கையின்படி உருவாகிய புயல் சென்னை மாநகரத்தின் மேல் மட்டும் 17 மணி நேரம் மையம் கொண்டிருந்தது. அந்த 17 மணி நேரமும் மழை பெய்தது. மழை பொழிவு என்று சொல்ல முடியாது, மேகம் பிளந்து மேக பிளப்பு ஏற்பட்டது. எந்த ஒரு நகரத்தின் மீதும் 17 மணி நேரம் தொடர்ந்து மழை பெய்தால் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு நகரமும் தாங்காது. அது டெல்லியாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் தாங்காது. எனவே பேரிடர் என்று வருகிற பொழுது எவ்வளவு சாதிக்க முடியுமோ, எவ்வளவு தடை செய்ய முடியுமோ, எவ்வளவு சீர் செய்ய முடியுமோ அதனை அரசாங்கம் திறமையாகவே செய்திருக்கிறார்கள். விரைவில் தண்ணீரும் வடிந்திருக்கிறது. எனவே இது ஒரு இயற்கை பேரிடர், மனித பிழை அல்ல, இயற்கை பேரிடர். நீங்க வந்து எதிர்ப்பாளர்கள் எங்கேயும் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் எங்கேயும் இருப்பாங்க, நியாயமானவர்கள் என்பவர்கள் எங்கேயும் இருப்பாங்க. இதுல எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆதரவாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. நியாயமானவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னு சொல்லீங்களே, அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு நிருபராக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிருபர் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்களா செய்யலையாங்கிறத உங்கள் நிறுவனம் தான் முடிவு செய்யணும். அதே மாதிரி அவர்கள் அந்த 4000 கோடி ரூபாய்க்கான செலவை முறையாக செய்திருக்கிறார்களா என்பதை ஆடிட் முடிவு செய்யும். அதை நம்மை போன்றவர்கள் முடிவு செய்ய முடியாது. குறை சொல்வது என்பது எளிது, ஆனால் திறம்பட அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அது பேரிடர். அது 17 மணி நேரம் மழை பெய்திருக்கிறது. நான் முன்பே சொன்னது போல் இந்தியாவில் எந்த நகரத்தில் பெய்தாலும் அதை தாக்குப்பிடிப்பது என்பது சிரமம். இந்தியா கூட்டணி உங்களை மாதிரியே பழிச்சுட்டு இருக்கு. எதுவுமே போதுமானதுங்கிறது இல்ல. நம்ம மாநில அரசு கேட்டு இருக்கிறது, மத்திய அரசு கொடுக்க வேண்டும். நாம வந்து மாநில அரசாங்கம் 5000 கோடி கேட்டிருக்கிறார்கள். அந்த 5000 கோடியை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து உண்மையிலேயே இது பேரிடர். இது வெறும் மழை வெள்ள பாதிப்பு அல்ல, இது பேரிடர். எனவே அதற்கேற்ப நிதியை அவர்கள் வழங்க வேண்டும். Thank you.